we'll discuss about IEEE 802.11WLAN. So in the IEEE 802.11WLAN அப்படிங்கறது வந்து இட்ஸ் a first WLAN standard. So unlicensed version ல 2.4 ல இருந்து 2.484 GHz வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் திஸ் IEEE 802.11WLAN. அதோடைய டேட்டா ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 1 Mbps அண்ட் 2 Mbps வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது ஃபார் போத் டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஹாஃப் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம். இன் அடிஷன் டு இட் இட் இஸ் யூஸ்ட் இன் டிஃப்யூஸ் இன்ஃப்ராரெட் ஃபிசிக்கல் லேயர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் WLANs நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெஸ் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்ட் WLANs நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கனெக்ஷன் த்ரூ அ ஏபி, அதாவது அக்சஸ் பாயிண்ட். இன்னொன்று வந்து கனெக்ஷன் பை அட்ஹாக் ஆபரேஷன். ஸோ இந்த ஆபரேஷன் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு போகிறதுனால வில் கோ வித் த பேசிக்ஸ் ஆஃப் IEEE 802.11 ஸ்டாண்டர்ட். இந்த ஒயர்லெஸ் நோட்ஸ் உடைய கனெக்ஷன் வந்து நம்ம வந்து பிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் பேசிக் சர்வீஸ் செட். ஸோ பேசிக் சர்வீஸ் செட் விதவுட் ஏபி, பேசிக் சர்வீஸ் செட்டில் வந்து அக்சஸ் பாயிண்ட் இல்லாமல் இருந்தால் தட்ஸ் வாட் யூ கால் இட் பி த எண்ட் டு எண்ட் ஆர் பியர் டு பியர் ஆர் அட்ஹாக் நெட்வொர்க். The network can have only wireless nodes which communicate with each other. ஒவ்வொன்றும் அந்த பேசிக் சர்வீஸ் செட் வந்து உங்களுக்கு இண்டிபெண்ட் பேசிக் சர்வீஸ் செட்டாக உங்களுக்கு வந்து இருக்கு. அதில் இருந்து உங்களுக்கு வந்து அக்சஸ் பாயிண்ட்ஸ் நிறைய போகும். அக்சஸ் பாயிண்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் அது அட்ஹாக் நெட்வொர்க். அக்சஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் கவரேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் நெட்ஒர்க் வித் மெனி அக்சஸ் பாயிண்ட்ஸ் யூ கால் இட் டு பி த எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். உங்களுக்கு நெட்ஒர்க் வந்து விதவுட் அக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது அட்ஹாக் நெட்ஒர்க்னு சொன்னேன். ஓகே, அண்ட் நெட்ஒர்க்கில் வந்து நிறைய அக்சஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் தட் இஸ் இஎஸ்எஸ் எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட்டில் வந்து உங்களோட ஒயர்லெஸ் யூனிட்ஸ் கேன் ரோம் விதின் த இஎஸ்எஸ். ஸோ இந்த அட்ஹாக் நெட்ஒர்க் அப்படின்னு பார்க்க போகிறீங்க, இட்ஸ் அ பியர் டு பியர் நெட்ஒர்க். ஸோ கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கனெக்டட் with each other via the radio links between the stations. An extended service set, the access point, hub, access point அப்படிங்கிறது இருக்கு. ரெண்டுலையும் உங்களுக்கு wire connection நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் பேசிக் சர்வீஸ் செட் விச் இஸ் கனெக்டட் வியர் த அக்சஸ் பாயிண்ட்ஸ் வியர் வயர் கனெக்ஷன்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு வந்து ரேடியோ லிங்க்ஸ் அமங் போர்ட்டபிள் நோட்ஸ் அண்ட் பிட்வீன் த நோட்ஸ் அண்ட் தி அக்சஸ் பாயிண்ட்ஸ். ஸோ ரேடியோ லிங்க்ஸுங்கிறது வந்து போர்ட்டபிள் நோட்ஸுக்கும் நடுவில் உங்களுக்கு கம்யூனிகேஷன் நடக்கு, ஆல்சோ பிட்வீன் த நோட்ஸ் அண்ட் அக்சஸ் பாயிண்ட்ஸில் உங்களுக்கு கம்யூனிகேஷன்ங்கிறது நடக்கும். தென் யூ ஹேவ் த IEEE 802.11 சிஸ்டம் ஆர்கிடெக்சர். ஸோ அதில் உங்களுக்கு பார்க்கும்போது ஒயர்ட் நெட்ஒர்க் அப்படின்னு எடுக்கிறீங்க, கனெக்டட் வியர் த போர்ட்டல். ஸோ எல்லாமே இட்ஸ் பீங் கம்யூனிகேட்டட் வியர் அ பிரிட்ஜ், அ காமன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதில் இருந்து உங்களுக்கு அக்சஸ் பாயிண்ட்டு ஸ்டாக்கு STA1, STA2, STA3, STA4 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, திஸ் ஃபார்ம்ஸ் STA1 அண்ட் இங்கேயும் உங்களுக்கு ஏபி, STA5, STA6, STA7 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட் கம்யூனிகேஷன். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிஎஸ்எஸ்ங்கிற பேசிக் சர்வீஸ் செட்டு, இஎஸ்எஸ்ங்கிறது எக்ஸ்டெண்டட் சர்வீஸ் செட். ஸோ பிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது it is having a set of stations which executes the same MAC protocol and adu vandu ungalku vandu access kaga adu vandu fight panudhu. Okay, for the same shared wireless medium, so access kadaikiradhukaga it is going to fight or it is going to compete via the same shared wireless medium. Nama basic service set appdinu solli paathumna set of wireless nodes, so it can be isolated illa தனியாக இருக்கல அப்படின்னா ஆர் எல்ஸ்வேர் இட் இஸ் கனெக்டட் வித் அ பேக் போன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் யூஸிங் அக்சஸ் பாயிண்ட். இந்த அக்சஸ் பாயிண்ட் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது அது பிரிட்ஜாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ரிலே இல்லை சுவிட்சாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்டேஷன் பேசிக் சர்வீஸில் இருந்து கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ மேக் ஃப்ரேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து சென்ட் பண்ணும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷனில் இருந்து அக்சஸ் பாயிண்ட்டுக்கு போகும், அப்புறம் அக்சஸ் பாயிண்ட்டில் இருந்து டெஸ்டினேஷனுக்கு போகும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு
பேசிக் சர்வர் செட் இன்னொரு ஒரு பேசிக் சர்வர் செட்டோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சா மேக் ஃப்ரேம் அனுப்பும், அதை வந்து ஒரிஜினேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து அக்சஸ் பாயிண்ட்டு போகும், அக்சஸ் பாயிண்ட்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போகும். அதே மாதிரி ரிமோட் ஸ்டேஷனில் மேக் ஃப்ரேம் வந்து ஒரு ஸ்டேஷனில் இருந்து நீங்கள் அனுப்பணும்னு நினச்சா லோக்கல் ஸ்டேஷனில் இருந்து அக்சஸ் பாயிண்ட்டுக்கு வந்து போகும். So later it was relayed by the access point over the distribution system to the destination. So switch necessary, wired, wireless network necessary can also be used as a distribution system. And then IBSS, Independent Basic Service Set. So it's also an ad hoc network. Okay, it's also an ad hoc network and Independent Basic Service Set வந்து all the stations are communicated directly. இங்கே வந்து அக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, பட் என்ன ஒன்னா ரெண்டு பேசிக் சர்வீஸ் இருக்கிறதுனால தெர் இஸ் பாசிபிலிட்டி ஆஃப் ஓவர்லாப்பிங். ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ எல்லாமே காமனாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஒரு சிங்கிள் ஸ்டேஷனே வந்து உங்களுக்கு பேசிக் சர்வீஸ் செட்டில் நிறைய தடவை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அசோசியேஷன் நதிங் பட் த ஸ்டேஷன் அந்த பேசிக் சர்வீஸ் செட்டுங்கிறது வந்து கொஞ்சம் டைனமிக்காக இருக்கும் வித் த கேஸ் ஆஃப் several requirements of the particular communication link. அப்புறம் ESS அப்படிங்கறது பாப்போம். So two basic service sets வந்து distribution system வழியா உங்களுக்கு communicate பண்ணுது or connect ஆகுது. It is referred as the extended service set, and extended service set வந்து it's a logical LAN to the logic link control level. And then the portal அப்படிங்கறது வந்து it's nothing but the logic points through which non-IEEE 802.11 packets into the system. So, அதை வந்து உங்களுக்கு wireless networkும் wired networksக்கும் ஒரு communication ஒரு connection establish பண்ணுறதுக்கு help பண்ணும். And then IEEE 802.11 protocol architecture. So, we have the MAC sublayer. So, MAC sublayerல வந்து உங்களுக்கு வந்து data delivery மட்டும் இல்லை, it is reliable data delivery. And then media access control and then security. ரிலையபிள் டேட்டா டெலிவரி அப்படிங்கிறது வந்து எரர் கரெக்ஷன் கோட் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணுறீங்க இப்போ மேக் ஃப்ரேம்ஸ் வந்து சரியாக ரிசீவ் ஆகலைன்னா. ஓகே, அண்ட் இதை வந்து நம்ம ரிலையபிலிட்டி மெத்தட்ஸ் வழியாக நம்ம சால்வ் பண்ணி உங்களுக்கு ஹையர் லேயர்ஸ் லைக் டிசிபியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போது ரீட்ரான்ஸ்மிஷன் நடக்கு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டைமர்ஸ் அப்படிங்கிறத இங்கே யூஸ் பண்ணியிருப்போம். இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோக்கால் நேம் வந்து ஃப்ரேம் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோட்டோக்கால். And then medium access control. So இதில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து distributed access protocol and then centralized access protocol. Distribution access protocol வந்து நம்ம அட்ஹாக் நெட்வொர்க்கில் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி centralized access protocol வந்து எப்போ யூஸ் பண்ணியிருப்போம்னா when the wireless stations are connected with each other. அப்புறம் distribution foundation wireless MAC அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருப்போம் for the distributed nature, and it gives the distributed access control mechanism when centralized control is developed on the top of the entire mechanism. இது உங்களுக்கு டயகிராம்ல கொடுத்திருக்காங்க with the case of IEEE 802.11 protocol architecture. So we have the logic link control, அதுல இருந்து ரெண்டு டைப் ஆஃப் சர்வீஸ் வருது, ஒன்னு கண்டென்ஷன் ஃப்ரீ சர்வீஸ் அதாவது காம்படிஷன் இல்லாத ஒரு சர்வீஸ், அப்புறம் காம்படிஷன் உள்ள சர்வீஸ். அதில் இருந்து உங்களுக்கு பிசிஎஃப் பாயிண்ட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷனுங்கிறது போகுது, அதில் இருந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் டிஎஸ்எஃப்ங்கிறது போகுது, ஐ மீன் டிசிஎஃப்னு போகுது. இதில் உங்களுக்கு 802.11 ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து 2.4 GHz ஃப்ரீக்வன்சி ஹாஃப் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது இருக்குது, 2.4 GHz டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது இருக்குது, இன்ஃப்ராரெட்டு ஓஎஃப்டிஎம் அதுலேயே 802.11b டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம், 802.11g டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரமுடைய ஓஎஃப்டிஎம் டைப் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிசிஎஃப்பும் டிசிஎஃப்பும் வந்து மேக் லேயர், இது வந்து கண்டென்ஷன் ஃப்ரீ சர்வீஸ் அண்ட் திஸ் இஸ் கண்டென்ஷன் சர்வீஸ். ஓகே, ஸோ லோவர் லேயர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் கோஆர்டினேஷன் ஃபங்க்ஷன் இதுதான் வந்து டிசிஎஃப் அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு வந்து கண்டென்ஷன் அல்காரிதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா டிராஃபிக்கும் ஆக்சஸ் கொடுக்குது. ஸோ பைனரி பேக் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் ஹெவி லோட். ஓகே, ஸோ IEEE 802.11 ஃப்ரேம் ஃபார்மெட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து
frame controller, duration, address 1, address 2, address 3, sequence controller, அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஒரு ஆப்ஷனலா ஒரு அட்ரஸ் ஃபோர் பேலோடு சைக்கிளிக் ரிடன்டன்சி செக். அதில் இருந்து உங்களுக்கு வந்து ப்ரோட்டோகால் வெர்ஷன், டைப்பு, சப் டைப்பு, டூ அக்சஸ் பாயிண்ட், ஃப்ரம் அக்சஸ் பாயிண்ட், மூவ் ஃப்ராக்மெண்ட், ரீட்ரை, பவர் மேனேஜ்மெண்ட், மோர் டேட்டா, WEB அண்ட் RSB. ஓகே, ஸோ ஒவ்வொன்றா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் த கேஸ் ஆஃப் ஃப்ரேம் கண்ட்ரோல். ஓகே, ஸோ ஃப்ரேம் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு உள்ள பார்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ரேம் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஃப்ரேம் டைப்பை பற்றி உங்களுக்கு சொல்லுது, அஸ் வெல் அஸ் த கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன் பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுது. இதில் ஃபீல்டில் வந்து இட் ஆல்சோ ஹஸ் சப் ஃபீல்ட்ஸ். அதில் வந்து உங்களுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது ப்ரோட்டோகால் வேர்ஷனுங்கிறது இருக்குது, டைப் இருக்குது, சப் டைப் இருக்குது, டூ டிஎஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஃப்ரம் டிஎஸ், ஓகே, மோர் ஃப்ராக்மெண்ட்ஸ், ரீட்ரை, பவர் மேனேஜ்மெண்ட், மோர் டேட்டா, WEP அண்ட் ஆர்டர் ஆஃப் RSB. ப்ரோட்டோகால் வேர்ஷன் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஸ்டார்ட் ஃப்ரம் வேர்ஷன் ஜீரோ. டைப் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஃப்ரேம் டைப்பை டிஃபைன் பண்ணுது. சப் டைப் அப்படிங்கிறது வந்து ஃப்ரேம் ஃபங்க்ஷன் பற்றி சொல்லுது. அண்ட் தென் டு த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆர் த அக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நார்மலி செட் டு ஒன். ஓகே, அண்ட் ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஆர் அக்சஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் செட் டு ஒன் விச் இஸ் லீவிங் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அது டூ அப்படிங்கிறது வந்து டூ த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஃப்ரம் அப்படிங்கிறது வந்து லீவிங் த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அண்ட் தென் மோர் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் வென் மெனி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஃபாலோயிங் திஸ் செட் ஆஃப் பேட்டர்ன் இட் இஸ் செட் டு ஒன். ரீட்ரை அப்படிங்கிறது வந்து ரீட்ரான்ஸ்மிஷன் ஆஃப் ப்ரீவியஸ் ஃப்ரேம் அப்படிங்கிறது நடக்கிறதா இருந்தால் இட் இஸ் செட் டு ஒன். பவர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற வந்து ஸ்லீப் நோடுக்கு போச்சு, இந்த ஸ்லீப் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன் வந்து ஸ்லீப் நோடுக்கு வந்து போயிட்டு அப்படின்னா இட் இஸ் செட் டு ஒன். மோர் டேட்டா அப்படிங்கிற வந்து இட் இஸ் ரெஃபரிங் டு த அடிஷ்னல் டேட்டா, எக்ஸ்ட்ரா டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுறது ரெஃபர் பண்ணுது. அண்ட் WEP நமக்கு தெரியும், வயர்ட் ஈக்குவலண்ட் ப்ரோட்டோகால். ஸோ இட்ஸ் வயர்ட் ஈக்குவலண்ட் ப்ரோட்டோகால் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தால் இட்ஸ் வேல்யூ செட் டு ஜீரோ. அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது வந்து strictly ordered service அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணும்போது we are setting it to 1. And then we have the payload. Okay, so it's an important frame field. Okay, so இதில் வந்து we are using the IP datagram or the ARP packet. Okay, so இதில் வந்து length அப்படிங்கிறது வந்து 2312 bytes. Okay. And CRC அப்படிங்கிறது வந்து இட்ஸ் யூஸ் டு டிடெக்ட் த பிட் எரர்ஸ் இன் அ ரிசீவ் ஃப்ரேம். ஸோ சைக்ளிக் ரிடன்டன்சி செக் அப்படிங்கிறது, ஸோ இட்ஸ் டிடெக்டிங் த பிட் எரர்ஸ். அண்ட் அட்ரஸ் ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து நார்மலி ஃபார் த கேஸ் ஆஃப் அட்ஹாக் நெட்ஒர்க் அட்ரஸ் 4 அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிருவோம். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் நெட்ஒர்க்ஸில் நம்ம வந்து இந்த அட்ரஸ் 4ன்றது யூஸ் பண்ண முடியும். அட்ரஸ் 3ல வந்து இட் ஹஸ் மேக் அட்ரஸ் ஆஃப் த ரூட்டர் இன்டர்ஃபேஸ். அண்ட் அட்ரஸ் 2ல வந்து மேக் அட்ரஸ் ஆஃப் த ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அட்ரஸ் 1ல வந்து மேக் அட்ரஸ் ஆஃப் த வயர்லெஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அட்ரஸ் 4 அட்ஹாக் நெட்ஒர்க், அட்ரஸ் 3ங்கிறது மேக் அட்ரஸ் ஆஃப் த ரூட்டர் இன்டர்ஃபேஸ், அட்ரஸ் 2ங்கிறது வந்து மேக் அட்ரஸ் ஆஃப் த ஸ்டேஷன், அட்ரஸ் 1ங்கிறது வந்து மேக் அட்ரஸ் ஆஃப் த வயர்லெஸ் ஸ்டேஷன். And then duration வந்து transmission time அப்படிங்கிறது. Sequence control அப்படிங்கிறது வந்து it is referring to the sequence number which is used in flow control. So the frame controlல வந்து there are 3 types of frames: management frame, control frame and data frame. Management frameங்கற வந்து initial communication between the station and the access point. So also the control framesல வந்து control frames are used to access the channel and acknowledge the frames. Data frames la vandha nama data as well as control information gra vandu use pannu. IEEE 802.11b, so idhila vandha data rate appingra vandu 5.5 and 11 mbps nam use panniruvom in the ISM band. So adoda shipping rate appingra vandu 11 megahertz.
அண்ட் இதில் வந்து சிசிகே அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி கோட் கீயிங் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸ்டில் IEEE 802.11b இஸ் அ காம்ப்ளெக்ஸ் மெத்தட் தேன் த IEEE 802.11a. அதான் உங்களுக்கு டயக்ராமாக கொடுத்துருக்காங்க வித் கேஸ் ஆஃப் திஸ் பிரின்சிபல் ஆஃப் IEEE 802.11b. ஸோ டேட்டா இன்புட்டுங்கிறது இருக்குது, மக்ஸ் 1:8 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒன் இன்புட் அண்ட் இன்புட் அவுட்புட். ஓகே, ஸோ அதில் இருந்து உங்களுக்கு வந்து இட்ஸ் கோயிங் டு பிக் ஒன் அவுட் ஆஃப் 64 காம்ப்ளெக்ஸ் கோட்ஸ் இன் 11 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி. 1.375 மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதில் இருந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியல் மாடுலேஷனுக்கு உங்களுக்கு பாஸ் ஆகுது டு த ஐ அவுட் ஆஸ் வெல் அஸ் கியூ அவுட். So this scheme is used for 11 Mbps rate. So input data rate is 1.375 MHz. So that is why you have 8 bits. So that is why you have 6 of these bits are mapped into a 64 port sequence. So output is why you have extra 2 additional bits added for the QPSK module. Physical layer structure, we have the two types, 72 bits preamble and 144 bits preamble. So 72 bits preamble la vandu nama PLCP appdi use panirukom, 48 bits vandu PLCP header and then various number of bits for MPDU and then sync la vandu 56 bits, SFT la vandu 16 bits, signal 8, service 8, 6, length vandu 16 and CSA la vandu nama 16 use panirukom. ஸோ பிஎல்சிபி ப்ரியாம்பிளில் வந்து நம்ம வந்து இட்ஸ் கோயிங் டு மேக் த ரிசீவர் டு கெட் அன் இன்கமிங் சிக்னல். ஸோ இட்ஸ் யூஸ் டு சின்க்ரனைஸ் த டீம் மாடுலேட்டர். ஓகே, ஸோ இதில் வந்து ரெண்டு சப் ஃபீல்டு இருக்குது, சிங்க் ஃபீல்டும் இருக்குது, எஸ்எஃப்டி அதாவது ஸ்டார்ட் அப் ஃப்ரேம் டீலிமிட்டரும் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த பிஎல்சிபி ஹெட்டர் அதாவது 48 பிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், அதில் உங்களுக்கு வந்து சிக்னல், சர்வீஸ், லென்த், சிஆர்சி அப்படின்னு சொல்லி இருக்குது. சிக்னல் அப்படிங்கிற வந்து இட்ஸ் கோயிங் டு பாயிண்ட் அவுட் த டேட்டா ரேட் அட் விச் எம்பிடியூ பார்ட் ஆஃப் த ஃப்ரேம் இஸ் இன். சர்வீஸ் அப்படிங்கிற வந்து நார்மலாக 3 of 8 பிட் ஃபீல்ட் இஸ் பீங் எம்ப்ளாய்ட். ஸோ இதில் வந்து சிசிகே இல்லைனா பிபிசிசி என்கோடிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் லென்த் அப்படிங்கிற வந்து இட் ரெஃபர்ஸ் டு த லென்த் ஆஃப் த எம்பிடியூ ஃபீல்ட். ஸோ இட்ஸ் நார்மலி கிவன் இன் த மைக்ரோ செகண்ட்ஸ். அண்ட் சிஆர்சி அப்படிங்கிற வந்து சிக்னல், சர்வீஸ், லென்த்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு 16 பிட் எரர் டிடெக்ஷன் கோட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் IEEE 802.11 ஸ்டாண்டர்ட்ஸ். நம்ம அஃப்கோர்ஸ் லாஸ்ட் டாப்பிக்கில் நம்ம WLAN டெக்னாலஜிஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.